ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம January 21, 2022 இம்பார்ட்டன்ட் இந்த நியூஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இதோட PDF வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் லிங்கில் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக வந்து டெலிகிராமுக்கே போய் ஷாந்தி ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ரெண்டு குரூப் ஓப்பன் ஆகும். சரி, இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ் கேடர் இப்போ நேற்று தான் வந்து நம்ம பார்த்தோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு 4 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஐஏஎஸ் கேடர் 1954 வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நம்ம பார்த்தோம். ஸோ அது வந்து வேண்டாம், இந்த மாதிரி கொண்டு வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டிஸ்அட்வான்டேஜாக வந்து அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தால் என்ன மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த ஆர்டிக்கலில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று கொண்டு வந்த அந்த 4 விஷயத்த வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஐஏஎஸ் கேடர் ரூல் 1954 ரூல் 6 அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. இதுக்கு வந்து நிறைய ஸ்டேட்ஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் கேடர் ரூல்ஸ் 1954 இருக்குது. ஸோ அதுபடி தான், அந்த ரூல்ஸ் படி தான் நடந்துக்கணும். ஸோ அதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன மாதிரி வந்து மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன மாற்றம் தெரிவித்தாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு இவ்வளோ பேர் வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட நோ அப்ஜெக்ஷன் அப்படிங்கிற அந்த கிளியரன்ஸ் வந்து வாங்கணும், அவங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படி வாங்குறாங்க அப்படின்னா, அவங்க ஸ்டேட்டில் தானே வந்து போஸ்டிங்ஸ் போட்டிருக்காங்க, கேடர் போட்டிருப்பாங்க, எந்த ஸ்டேட்டில் போட்டிருக்காங்களோ அங்கே கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இவ்வளோ மெம்பர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டேருந்து நோ அப்ஜெக்ஷன் கிளியரன்ஸ் அப்படிங்கிறத வாங்கிடணும். வாங்கிட்டு தான் 3 பேரும் முடிவு பண்ணி தான் வந்து அவங்க அங்கே போகிற மாதிரி இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வேலை பார்க்க. பட் ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நோ அப்ஜெக்ஷன் கிளியரன்ஸ் அப்படிலாம் கிடையாது, நாங்கள் ஒரு டேட் போட்டு ரிலீவ் ஆகணும்னு சொன்னோம்னா அந்த டேட்குள்ளே அவங்க ரிலீவ் ஆகிட்டு என்ன பண்ணணும், அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வந்து டெபுடேஷன் கீழே வேலை பார்க்கணும். இனிமேல் நோ அப்ஜெக்ஷன் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் கிடையாது, அதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட வாங்கிட்டு முடிவு பண்ணிவிட்டு அப்புறம்லாம் கிடையாது, நாங்கள் சொன்னோம்னா உடனே அவங்க வந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து வேலை பார்க்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு 40% தான் வந்து டோட்டல் கேடரில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டால் கொடுக்கணும். ஸோ அப்படி தான் வந்து ரூல்ஸ் இருந்துச்சு. பட் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிலாம் கிடையாது, ஸோ இனிமேல் வந்து எங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ, மேபி எங்களுக்கு வந்து 60% கூட தேவைப்படலாம், எங்களுக்கு எவ்வளோ வேணாலும் தேவைப்படலாம், நாங்கள் எவ்வளோ தேவைப்படுதுன்னு நாங்கள் சொல்கிறோமோ அவ்வளோ ஆஃபீஸர்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டேட்டுக்கிட்டே இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டெபுடேஷன் கீழே அனுப்பணும், 40%ங்கிறத கேப்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்து மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ சென்ட்ரலுக்கு சொல்கிறது வந்து ஸ்டேட்டுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா, ரெண்டு பேர்த்துக்கும் வந்து ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் ஆகும், நான் சொன்னது கரெக்டு நீ சொன்னது கரெக்டுன்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏதாவது டிஸ்அக்ரிமெண்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, சென்ட்ரல் சொல்கிறது தான், ஐ மீன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது தான் வந்து கரெக்டாக வந்து முடிவு வரும், ஸ்டேட் சொல்கிறத எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சென்ட்ரல் சொல்கிறது தான் வந்து ப்ரிவைல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நாலாவதாக வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ஏதாவது தேவைப்படுது, ஆளுக வேணும் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டேருந்து வேணும் அப்படின்னு கேட்டோம்னா, நீங்கள் உடனே என்ன பண்ணணும், அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த 4 விஷயங்கள் வந்து சொன்னாங்க. இந்த 4 விஷயத்துக்குமே வந்து நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து ரூலிங் பார்ட்டிக்கு அப்போஸாக இருக்கக்கூடிய ரூலிங் கவர்மெண்ட் இருப்பாங்க ஸ்டேட்ஸில், ஸோ அங்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து அப்போஸ் தெரிவிச்சிருக்காங்க, இது வேண்டாம், இது ஃபெடரலிசத்தை வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த ஆர்டிக்கலில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆல் இந்தியா சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி க்ரியேட் பண்ணது சர்தார் பட்டேல் அப்படி தான் பண்ணியிருப்பார். ஸோ அதில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, நமக்கு நல்லா தெரியும், நம்ம என்ன பண்ணுவோம், யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதில் வந்து எக்ஸாம் எழுதுவோம், எக்ஸாம் எழுதி ரெக்ரூட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, நம்மளை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம்
அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்கு வந்து அலோகேட் பண்ணுவாங்க, இந்தந்த கேடர் அப்படிங்கிற மாதிரி அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் இவங்கெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சென்டர் அண்டு ஸ்டேட் ரெண்டு பேத்துக்குமே வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து அவங்க இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம கண்ட்ரி வந்து ஒரு பெரிய கண்ட்ரி, ஒரு டைவர்ஸான ஒரு கண்ட்ரி. அப்படிங்கிறப்ப இந்த கண்ட்ரியில் வந்து ஒருத்தவங்க வந்து இப்போ மேலே அப்பில் வந்து பாலிசி மேக் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பாலிசி மேக் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பாலிசி வந்து கிரவுண்ட் லெவலில் இருக்கிற மக்களுக்கு போய் சேரும். அப்போ இந்த மக்களுக்கு போய் சேர்கிறதுக்கு நடுவில் ஒரு ஆள் வேணும்ல, அந்த ஃபீல்டு அதுக்காக தான் வந்து கனெக்ஷன் மாதிரி லிங்கிங் அதுக்காக தான் நடுவில் நம்ம இருக்கோம். லைக் பார்த்திங்கன்னா நீங்கள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆவீங்கல்ல, ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து எப்படி நடந்துச்சோ இது அப்படியே மாறுது அப்படிங்கிறாங்க. அந்த ஹெல்த்தி கன்வென்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது இப்போ மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு கன்சர்னாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் இந்தியா சர்வீஸ் அப்படிங்கிற அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தென் சென்டர் ஸ்டேட்டு அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸர், ஏன்னா அவங்க தானே போகிறாங்க, அவங்க மூணு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு ப்ராசஸ் மாதிரி வந்து கன்சல்டேஷன் பண்ணுவாங்க. மூணு பேர்த்திட்டே ஓகேவா, நீங்கள் போகிறீங்களா, என்ன அப்படிங்கிற மாதிரி கலந்து ஆலோசனை பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இப்போ இல்லாமல் போகுது, இப்போ அது ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒருவேளை வந்து அந்த ஆஃபீஸருக்கு வந்து சென்ட்ரல் டெபுட்டேஷனில் வேலை பார்க்குறதுக்கு எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவரை வந்து அனுப்ப மாட்டாங்க. ஸ்டேட்லேருந்து நான் இருந்துக்கிறேன், நீ சென்டருக்கு அனுப்பாதீங்கன்னு சொன்னால் அனுப்ப மாட்டாங்க. இந்த மாதிரி தான் நடக்கும். வருஷா வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா, சென்டர் வந்து ஒரு ஆஃபர் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பேர்த்த வந்து அனுப்பலாம், யார் யார் அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி தேர்ந்தெடுப்பாங்க. அதில் வந்து அந்த ஆஃபீஸருக்கு அதில் விருப்பம் இருக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே போகிறதுக்கு அந்த ஆஃபீஸருக்கு விருப்பம் இருக்கணும். அப்படி விருப்பம் இருந்தால் தான் அவங்களை என்ன பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க, அவங்களாம் முடிவு பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நடக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஈவன் இதுக்கு முன்னாடி இப்போன் சொல்கிறத விட இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செஞ்சாங்கன்னா, 2001 வந்து ஒருதலை பட்சமாக வந்து அவங்களாம் என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூணு ஐபிஎஸ் ஆஃபீஸரை வந்து கேடரில் இருக்க, தமிழ்நாட்டு கேடரில் இருக்கக்கூடிய மூணு ஐபிஎஸ் ஆஃபீஸரை அவங்களாம் வந்து வர சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி அவங்களாம் முடிவு பண்ணுறாங்க, நோ அப்ஜெக்ஷன் கிளியரன்ஸ் இல்லாமையே. அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலும் இதே மாதிரி தான் பண்ணாங்க. ஈவன் உங்களுக்கு போன வருஷம் கூட தெரியும், 2021 பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னா, யாஸ் புயலை வந்து பார்க்குறதுக்காக வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி போயிருப்பார். அப்போ வந்து வெஸ்ட் பெங்காலோட சிஎம் வந்து மம்தா பானர்ஜியும் அங்கே இருக்கிற சீஃப் செக்ரட்டரி என்ன பண்ணியிருப்பாங்க, அவர் வரும்போது இவங்க இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்திருக்கும். உடனே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த சீஃப் செக்ரட்டரி வந்து நாளைக்கு ரிட்டையர் ஆக போகிறார், அந்த சர்வீஸ் வந்து அவருக்கு முடிய போகுது. மொதல் நாள் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, வெஸ்ட் பெங்காலுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கேட்டிருப்பாங்க, அவரை சீஃப் செக்ரட்டரி வந்து நீங்கள் எங்கேதுக்கு அனுப்புங்க அப்படின்னு. ஆக்சுவலாக அவரோட சர்வீஸே நாளைக்கு முடிய போகுது, பட் ஆனால் வந்து இன்றைக்கி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடந்துச்சு. ஸோ அப்போ இந்த மாதிரியும் வந்து சில ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஈவன் சில ஸ்டேட்ஸ் வந்து வேணும்னே என்ன பண்ணிடுவாங்க, ஒருவேளை அந்த சென்ட்ரல் சொல்கிறது பிடிக்கலன்னு சொல்லிட்டு வேணும்னே சில ஸ்டேட்ஸ் வந்து அவங்களோட ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஏதாவது கேட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து கேட்டிருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷனுக்கு, பட் ஆனால் அவங்க கிளியரன்ஸ் கொடுத்தும் கூட அவங்க அனுப்பியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சில ஸ்டேட்ஸ் வந்து செய்வாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறவங்க வந்து இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா, 4 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அந்த 4 அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னு. ஸோ அதை பற்றி வந்து ஸ்டேட்ஸ் வந்து நீங்கள் January 25, 2022 முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன அந்த ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்லேயும் என்னென்ன கன்சர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆத்தர் பேசியிருப்பார். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது தான் ப்ரிவேல் ஆகும்னு சொல்லியிருப்பாங்கல்ல, ஸோ அது ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா, செகண்ட் வந்து இவ்வளோ நம்பர்ஸ் வந்து அனுப்பணும்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து 40% தான் இருந்துச்சு, இப்போ நாங்கள் எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளோ அனுப்பணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க இப்போ அந்த ஆஃபீஸர்ஸ்க்கே வந்து சில பேத்துக்கு வந்து அங்கே போய் வேலை பார்க்க பிடிக்கல அப்படின்னாலும் அவங்க போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து அங்கே க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே பார்த்திங்கன்னா நிறைய லேட்டர் என்ட்ரி போஸ்ட்லாம் வந்து சென்ட்ரலில் வந்து
ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப அதை வச்சு அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான அந்த சர்வீசஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி விருப்பமே இல்லாத ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து நீங்கள் சென்ட்ரல் ரெப்புடேஷனுக்கு வர சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு ஆஃபீஸர்ஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு போன வருஷம் வெஸ்ட் பெங்காலில் இருக்க சீஃப் செக்ரட்டரி கேட்டாங்கல்ல, அவரோட சர்வீஸ் கூட நாளைக்கு முடிய போகுது, பட் அன்றைக்கி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் வந்து ஸ்டேட்டுக்கு தான் ப்ராப்ளம் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய யாரையாச்சும் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய டிஜிபியோ இல்லை வந்து சீஃப் செக்ரட்டரியோ கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நம்ம ஸ்டேட்டில் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ நம்ம ஸ்டேட்டில் அவங்க வந்து ரொம்ப ரோல் ப்ளே பண்ணிட்டுருப்பாங்க, அவங்க தான் ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்டிங்கில் இருப்பாங்க. அப்போ அவங்கள வந்து இப்போ சில ஸ்டேட்ஸுக்கெலாம் வந்து சில கவர்மெண்ட்டுக்கு வந்து சில ஸ்டேட்டை பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி தருணத்தில் அந்த மாதிரி ஸ்டேட்ஸில் வந்து கேட்கும் போது என்ன ஆகும்னா அவங்களோட ஆஃபீஸர்ஸோட அந்த இது வந்து பாதிக்கப்படும். ஏன்னா அவங்களும் முக்கியமான பொறுப்பில் வந்து அந்த ஸ்டேட்டை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த முக்கியமான ஆஃபீஸர்ஸை வந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேணும்னே சொல்லி கூப்பிட்டாங்கன்னா அப்போ என்ன ஆகும், சில ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பண்ணாங்க அப்படின்னா என்னாகும், ஸ்டேட்ஸ் எல்லாம் என்ன நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ராயலிட்டியாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட் வந்துடும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. உடனே என்ன செஞ்சுருவாங்க, இவங்களுக்கு கொடுக்குற அந்த போஸ்டிங்லாம் கம்மி பண்ணிவிட்டு அவங்க ஸ்டேட் சர்வீஸில் இருப்பாங்களே ஸ்டேட் சிவில் சர்வீசஸ் டிஎன்பிசி அந்த மாதிரி எழுதி வந்திருப்பாங்க, ஸ்டேட் சிவில் சர்வீஸுக்கு வந்து அதிகமான பாசிபிலிட்டியான போஸ்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ ஐஏஎஸோட பவர் பார்த்திங்கன்னா லூஸ் ஆயிரும், அவங்க ஷைன் பண்ணியிருக்கிறது என்ன ஆயிரும், லூஸ் ஆயிரும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரைட்டஸ்ட் கேண்டிடேட் அப்படிங்கிறதே வந்து இல்லாமல் போயிடும். இந்த ஷார்ட் டேர்மில் வர இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா அந்த பாலிசி லாங் டேர்மில் வந்து அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக அதான் நினைப்பாங்க, எப்படியும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்களை கூப்பிடுவாங்க, இவங்களுக்கு முக்கிய முக்கியமான பதவியை கொடுத்தோம்னா நாளைக்கு கண்டிப்பாக இவங்க போயிட்டாங்கன்னா இது வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும், ஏன் நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், நம்ம ஸ்டேட்டில் இருக்கிறவங்களே வந்து நம்ம பதவி கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்ஸுக்கு தோணுமா. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசத்தை வந்து யோசிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா எந்த விதமான ஸ்டேட்ஸோட ஃபேர்னஸ் ஜஸ்டிஸ் எதுவுமே இல்லாமல் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி அப்படிங்கிறது வேணும், அது இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஈவன் வந்து பொம்மை வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1994லேயுமே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸ்டேட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டியூஷனல் இருக்குது. ஸோ அவங்க வந்து பொலிட்டிக்கல் சோஷியல் எஜுகேஷனல் தென் கல்ச்சுரல் லைஃப் வந்து பீப்புளுக்காக பண்ணலாம் தென் ஆஸ் யூனியன் மாதிரியே. ஸோ அவங்க வந்து யூனியனுக்கு கீழேயும் கிடையாது, யூனியனோட சப் ஆர்டினன்ஸ் மாதிரி கிடையாது, அவங்களுக்குன்னு தனி தனியாக வந்து ஒரு சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் சொன்னதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து ட்ரா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு வந்து கான்ஃப்ளிக்ட் வருது, பிரச்சனை வருது, இதெல்லாம் வந்து சகஜம்தான். பட் ஆனால் வந்து நம்ம கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசத்தோட ஸ்பிரிட்டை வந்து நம்ம ரிசால்வ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத மாதிரி இந்த ஆர்டிக்கலில் வந்து இந்த ஆத்தர் பேசியிருப்பார். ஸோ மொத்தத்தில் அவர் சொல்ல வருது என்னென்னா இந்த அமெண்ட்மெண்ட்டே வேணால் ட்ரா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் கிரிட்டிசிசம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒருவேளை இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஃபேவராக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆர்டிக்கல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் 40% வந்து ஸ்டேட் வந்து சென்ட்ரலுக்கு வந்து அனுப்பணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் 2021 பார்க்கும்போது வெறும் 10% தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க ஆஃபீஸர்ஸை. பட் ஆனால் வந்து இது ரொம்ப கம்மி, ஈவன் 2014 விட இது ரொம்ப கம்மி. 2014 19% அனுப்புனாங்க, பட் ரொம்ப கம்மியாக அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா அப்படியும் கிடையாது, ஆளுங்க வந்து இருக்காங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா 2014 கூட 621 இருந்தாங்க, 2021 1130 இருக்காங்க, கிட்டத்தட்ட 80% வந்து இன்க்ரீஸாக இருக்காங்க. பட் ஆனால் ஏன் இவங்க ஆஃபீஸர்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறது மட்டும் இவ்வளோ கம்மியாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங்கை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறது வந்து கம்மி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 309 வந்து 2011 இருந்துச்சு, இப்போ 223 தான். ஸோ ரொம்ப கம்மி பண்ணுறாங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் வேலை செய்கிறதுக்கு எங்களுக்கு ஆளுக வேணும்ல, அப்போ நாங்கள் எப்படி வந்து எங்களோட இது வந்து கரெக்டாக செய்ய முடியும், அந்த ஒரு ரீசனுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈவன் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து யார் ரெக்ரூட் பண்ணால், யூனியன் கவர்மெண்ட் யூபிஎஸ்சி தான் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் வச்சு தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க என்ன செஞ்சுவாங்க, கடைசியில் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து ஒவ்வொரு கேடரில் வந்து கொடுப்பாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா
ஸ்டேட் அண்டு சென்ட்ரல் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து அவர் வந்து சர்வ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் அவர் வேலை செய்யணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு 40% அப்படிங்கிறதே வந்து இங்கே கிடையாது, ரொம்ப கம்மியாக தான் வந்து இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸ்டேட்ஸ் வந்து சென்ட்ரலுக்கு கொடுக்கறது. ஸோ இவ்வளோ கம்மியாக கொடுக்கறதுனால தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து நீங்கள் இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு ஃபேவராக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஆர்டிக்கல் நீங்கள் ஃபேவராக இருந்தால் நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அப்ஹோல்டு ஓபிசி கோட்டா இன் நீட். ஸோ நமக்கு நல்லா தெரியும் நீட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில கோட்டாஸ் இருக்குது ஆல் இந்தியா கோட்டாவில். ஸோ அதில் வந்து ஓபிசிக்கு கொடுத்தது வந்து அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சில வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த ஆர்டிக்கல். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வியாழக்கிழமை, இப்போ ஓபிசி கேண்டிடேட்ஸ் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு வந்து நீட்டில் வந்து ஆல் இந்தியா எலிஜிபிலிட்டி ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ் வந்து இருக்குது இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி, அது யூஜிக்கு இருக்குது பிஜிக்கு இருக்குது மெடிக்கல் அண்ட் டென்டலில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஓப்பன் காம்படிஷன், இந்த மாதிரி நீட் அப்படிங்கிறது என்ன ஒரு ஓப்பன் காம்படிஷன், யாருக்கெல்லாம் வந்து திறமை இருக்கோ அவங்க என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நீங்கள் டாக்டர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓப்பன் காம்படிஷன் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். பட் இந்த ஓப்பன் காம்படிஷன் எல்லாத்துக்கும் கிடைக்கணும், லைக் பார்த்திங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாய்ப்பு வந்து எல்லா தரத்தில் இருக்கிறவங்களுக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. பட் ஆனால் அதுலேயும் சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப பின்தங்கியவர்கள் இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, சோஷியலாக வந்து ரொம்ப பேக்வேர்டாக இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலும் கூட அவங்களால அந்த இடத்துக்கு வர முடியாது. ஸோ அப்படி அவங்க வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரிசர்வேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க. ஸோ ரிசர்வேஷன் சொல்லிட்டு அவங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்தோம்னா இதுக்காகவாவது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க உள்ளே நுழைவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்கறது. பட் ஆனால் வந்து இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோர்ட் வந்து இந்த ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஃபார்மலாக தான் வந்து ஈக்குவாலிட்டி இருக்குன்னு தவிர இன்டெப்த்தாக வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் இன்இக்வாலிட்டியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஃபார்வர்ட் கிளாஸில் இருக்காங்க, நல்லா பணக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டி எல்லாருமே படித்தவங்களாக இருப்பாங்க. ஈவன் பேசிக்லேருந்தே அவங்களோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், நல்லா ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க அந்த பிள்ளைய அந்த பையனும், நல்ல ஒரு ஹையர் எஜுகேஷனில் படிக்க வைப்பாங்க, ஸ்கூல் டூட்டோர் எல்லா பக்கமும் செய்து விடுவாங்க, ஒரு நாலேஜ் பேஸ்டாகவே அவங்க இருப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு அந்த என்விரான்மெண்ட் அமைஞ்சிரும். பட் இதே வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் முத முதல்ல படிக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்களோட நிலைமையை பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா வெறும் வந்து ஒரு மெரிட் பேஸ் பண்ணி மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், கன்வீனியன்ட் மெத்தடாக வந்து எல்லாத்துக்கும் அந்த எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பிரித்து தரணும், வெறும் வந்து அந்த மெரிட் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து டேலண்ட் அப்படிங்கிறது இல்லை இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் மெயினாக வந்து நீங்கள் ஆல் இந்தியா கோட்டா அப்படின்னு என்னன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆல் இந்தியா கோட்டா அப்படிங்கிறது வந்து எப்போ கொண்டு வந்தாங்க இந்த ஸ்கீம் அப்படின்னா 1986 தான் கொண்டு வந்தாங்க. யார் சொன்னாங்கன்னா சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, இப்போ இதுதான் வந்து தமிழ்நாடு அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு 4 மெடிக்கல் 5 மெடிக்கல் காலேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க 1968 ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்படிங்கிறப்ப இந்த 5 மெடிக்கல் காலேஜிலுமே என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் மக்கள் வந்து தான் வந்து இங்கே சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த டொமிசைல் ப்ரியாரிட்டி வந்து இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கக்கூடாது, ஏன்னா ஈவன் வந்து கர்நாடகாவிலேருந்து வருவாங்க, ஆந்திராவிலேருந்து வருவாங்க, கேரளாவிலேருந்து வருவாங்க. ஸோ அங்கேயெல்லாம் வந்து காலேஜ் கம்மியாகிச்சுன்னா இங்கே வருவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கும் வேணும் இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அப்படி பார்க்கக்கூடாது இல்லை ஸ்டேட் ஸ்டேட்டாக பிரித்த மாதிரி. ஸோ அதனால தான் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி டொமிசைல் ஃப்ரீ மெரிட் பேஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் கொடுங்க, உங்களோட ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு இல்லாமல் மற்றவங்களுக்கும் கொடுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்தாங்க இந்த ஆல் இந்தியா கோட்டா அப்படின்னு. இதில் என்ன செய்வாங்கன்னா இப்போ யூஜி படிக்கிறோம்ல எம்பிபிஎஸ், அதில் வந்து 15% பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து டொமிசைல் ஃப்ரீ, கர்நாடகாவிலேருந்து வந்தாலும் கொடுப்பாங்க, கேரளாலேருந்து வந்தாலும் கொடுப்பாங்க, ஆந்திராலேருந்து வந்தாலும் கொடுப்பாங்க, எங்கேருந்து இந்தியாவுக்குள்ளே எங்கேருந்து வந்தாலும் இந்த 15% கோட்டா வந்து அவங்களுக்கு கிடைக்கும். பேலன்ஸ் 85% தான் பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு, இப்போ தமிழ்நாடு இருக்குன்னா தமிழ்நாட்டோட அந்த அங்கே இருக்கிறவங்களுக்கு டொமிசைல் அந்த அங்கே குடியிருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. பேலன்ஸ் இருக்கிற 15 பார்த்திங்கன்னா வெளி ஸ்டேட்லேருந்து வரவங்களுக்குமே தருவாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதே வந்து பிஜி அப்படின்னா 50% வந்து வெளி ஸ்டேட்லேருந்து வரவங்களுக்கு கொடுக்கணும், பேலன்ஸ் 50 வேணால் நீங்கள் உங்களோட ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க ரிசர்வேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இதை கொண்டு வந்தது ரீசனே. இப்போ 2007 ஜனவரியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆப்னே நார்த்
வேர்சஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி அண்ட் அதர்ஸ் அப்படின்னு ஒரு இது நடந்துச்சு கேஸ். அதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அப்படின்னு இருப்பாங்கல்ல, அதில் ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு 15% வந்து ஆல் இந்தியா கோட்டாவை நீங்கள் கொடுங்க, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் வந்து ஒரு 7.5% வந்து கோட்டா வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வர்றதுக்கு முன்னாடி 2007 முன்னாடி வரைக்கும் இந்த ஆல் இந்தியா கோட்டா அப்படிங்கிற அந்த மெடிக்கல் அட்மிஷனுக்கு எந்த ரிசர்வேஷனும் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஷெட்யூல்டு கேஸ்ட் வந்து 15% கொடுக்கணும், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்னால் 7.5 கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரிசர்வேஷன் இன் அட்மிஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது எஃபெக்டிவாக வந்தது வந்து 2007. அதில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து சென்ட்ரல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கும் அங்கெல்லாம் வந்து ஓபிசிக்கு வந்து 27% நீங்கள் கோட்டா கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா, இது வந்து ஆல் இந்தியா கோட்டாவுக்கு வந்து வரல, அந்த ஸ்டேட்ஸ் மெடிக்கல் டென்டல் இருக்குல்ல அதில் வந்து இது எக்ஸ்டெண்ட் பண்ணலை. ஸோ வெறும் வந்து சென்ட்ரல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2019 என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, 103 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்து அதில் வந்து இடபிள்யூஎஸ்க்கு வந்து 10% வந்து கோட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா அப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, ஆல் இந்தியா கோட்டாவுக்கு வந்து வரலை. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஆல் இந்தியா கோட்டாவில் வந்து நீங்கள் ஓபிசி தென் வந்து இடபிள்யூஎஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ரிசர்வேஷனில் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் வந்து இதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன் வந்து இடபிள்யூஎஸ்ஸை வந்து இதில் கொண்டு வந்தீங்க, இப்படி த்ரூண்டு ஒரு 15% கோட்டாவில் வந்து இவ்வளோ பேர்த்துக்கு நீங்கள் பிரித்து கொடுக்குறதா, ஷெட்யூல்டு கேஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸு ஓபிசி அப்புறம் இடபிள்யூஎஸ்சி இந்த மாதிரி இத்தனை பேர்த்துக்கு இத்தனோண்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து சில ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நீட்டில் வந்து போயிட்டு இருந்துச்சு. இது வந்து சுப்ரீம் கோர்ட்டு கேட்டிருப்பாங்க, இதுக்கு நம்ம கவர்மெண்ட் தரப்புலையும் வந்து சொல்லியிருப்பாங்க, நாங்கள் வந்து ஸ்டடி பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து அதுக்கப்புறம் சில மாற்றங்களும் கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து ஈவன் வந்து இது வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 15%, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் வந்து 7.5, தென் ஓபிசி பார்த்திங்கன்னா வந்து 27. ஸோ இதிலே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இது இடபிள்யூஎஸ் வந்து 10. ஸோ மொத்தமாக வந்து 50 மேலே போகுது. ஆனால் ஆக்சுவலாக இந்திரா சவானி கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 50% தான் வந்து ஸ்டேட்டாக இருக்கட்டும் சென்ட்ரலாக இருக்கட்டும் கோட்டா கொடுக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இது வந்து ஓவர் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளமும் வந்து ரொம்ப நாளாக போயிட்டு இருந்துச்சு. பட் எனிவே நீங்கள் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது அவ்வளோ முக்கியம் கிடையாது, ஜஸ்ட்டு என்ன ப்ரைம் மினிஸ்டர் சொன்னார் அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து வியாழக்கிழமை என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது மோஸ்ட்லி எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட உரிமைக்காக ஃபோக்கஸ் பண்ணுறோம், நம்ம உரிமை வாங்குறதுக்காக வந்து சண்டை போடுறோம், இப்படியே வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கினது வந்து ஒரு 75 அதே தான் பண்ணிகிட்ருக்கனால நம்மளோட இந்தியாவே வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இனிமேல் வர 25 அடுத்த 25 நம்ம டெடிக்கேட்டடாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும், தவம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி வந்து அந்த மாதிரி சில ரேங்க்ஸ்லாம் வந்து, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுறீங்க இல்லை ரோடு போடுறீங்க அப்படின்னா, இங்கே வந்து சைடில் வந்து மரங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ரோடு இந்த சைடு போகும்போது இந்த மரங்கள்லாம் வந்து கிளியர் பண்ணி தான் வந்து இந்த பக்கம் வந்து ரோடு போகிற மாதிரி இருக்கும். இல்லை ஏதாவது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து நீங்கள் கட்டணும் அப்படின்னாலும், லைக் ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னாலும் என்னாகும், ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் என்விரான்மெண்ட்டை வந்து கிளியரன்ஸ் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ ஸ்டேட்டில் வந்து என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ்க்கு வந்து ஸ்டேட்டில் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு வரணும், அப்போ தான் இதை வந்து ஓகே பண்ணுவாங்க. இது வந்து என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டில் வந்து இருக்கும், அதில் ஸ்டேட் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணணும், வாங்கிட்டு வரணும். அப்போ இதில் இப்படி எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூனியன் கவர்மெண்ட் வந்து யூனியன் என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி வந்து சில ரேங்க் அண்ட் இன்சென்டிவ்ஸ் வந்து ஸ்டேட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஏதாவது ஒரு கிளியரன்ஸ் ப்ராஜெக்ட், இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு சில க்ரைட்டீரியா இருக்குது, இவ்வளோ க்ரைட்டீரியா வந்து ஃபாலோ பண்ணணும். யார் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஸ்டேட் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஏஜென்சி அவங்க பார்க்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு 7 க்ரைட்டீரியா இருக்குது. இப்போ யாராவது வந்து இந்த மாதிரி என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வேணும்னு சொல்லி கேட்குறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 80 வந்து அவங்களுக்கு கிளியரன்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு 2 தருவோம். ஒருவேளை அவங்க 105 ஆக்கிட்டாங்கன்னா 1 தருவோம். 105 மேலே டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு 0 அப்படிங்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க.
ஸோ இதை வந்து நிறைய என்விரான்மெண்டலிஸ்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து லைஃப் இனிஷியேட்டிவ் ஃபார் ஃபாரஸ்ட் அண்ட் என்விரான்மெண்ட் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரிலாம் முதல்ல பண்ணவே கூடாது, அது என்ன இவ்வளோ நாளைக்குள்ளே வந்து கொடுத்தா வந்து டைம்னு சொல்கிறது, இப்படிலாம் இவ்வளோ நாளைக்குள்ளே கொடுத்தோம்னா அவங்களுக்கு இவ்வளோ மார்க்ஸ்லாம் அலோகேட் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், இது எதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இது வந்து நம்மளோட என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டை வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ டைம் ப்ராசஸ்க்குள்ளே பண்ணணும் அப்படின்னா அவங்க முதல்ல எப்படி ப்ராப்பராக வந்து அசஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, என்விரான்மெண்டில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படி தெரியும், இவ்வளோ ஷார்ட் டேர்மில் கொடுத்தா அவங்க மோஸ்ட்லி வந்து இந்த ரேங்க் வாங்கணும் தானே பார்ப்பாங்க, இப்படி நீங்கள் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்பில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நாங்கள் வேக வேகமாக அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த வந்து நாங்கள் செய்யலை, இந்த மாதிரி ரேங்க்குங்கிறது இவ்வளோ மார்க்ஸுங்கிறது நாங்கள் கொடுக்கல. ஆக்சுவலாக நாங்கள் ஏன் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ஒருவேளை இப்படி கொடுத்தாவது அவங்க அந்த இதை எடுப்பாங்க, ஒரு டிசிஷன் சீக்கிரமாக எடுப்பாங்க, ஒரு டிசிஷன் வந்து அட்லீஸ்ட் ஓகேவாவது பண்ணுவாங்க, இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, அவங்க எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ டைம் லிமிட்குள்ளே நீங்கள் வந்து கிளியரன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ மார்க் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இது நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஜிஎஸ் பேப்பர் 3 வந்து பிரம்மோஸ் மிசைல் பற்றி பார்த்துட்டோம், அட்வான்ஸ்டு பிரம்மோஸ் மிசைல். ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பிரம்மோஸ் மிசைல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஈவன் உங்களுக்கு பிள்ளம்ஸ் டிஎன்பிசி எல்லாத்துலேயுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதான் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ பிரம்மோஸ் மிசைல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து 290 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தான் வந்து செஞ்சாங்க, இனிஷியலாக 290 கிலோமீட்டர்ஸ் தான். பட் யார் சொல்லி அப்படின்னா மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜியம். பட் அதுக்கப்புறம் 2016 வந்து நம்ம 450, அதுக்கப்புறம் இப்போ 600 வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஏன் இதுக்கு பிரம்மோஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவோட பிரம்மபுத்ரா ரிவரும் ரஷ்யாவோட மாஸ்கோவா அப்படிங்கிற ரிவரும் வந்து ஃபஸ்ட்டு இந்த பிரம்மபுத்ராவோட ஃபஸ்ட்டு 4 லெட்டர் மாஸ்கோவோட ஃபஸ்ட்டு 3 லெட்டர் ரெண்டும் சேர்ந்து தான் பிரம்மோஸ் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. ஏன்னா நம்மளும் அவங்க நம்ம டிஆர்டிஓவும் அவங்க வந்து என்பிஓஎம்மும் சேர்ந்து பண்ணுறதுனால இந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது, ஒன்று வந்து சாலிட் ப்ரொபலண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், ரெண்டாவது வந்து லிக்விடு. இது மல்டி பிளாட்ஃபார்ம் மிசைல்னு சொல்லுவாங்க, இது வந்து லேண்ட்லேருந்தும் நம்ம வந்து டார்கெட் பண்ணலாம், ஏர்லேருந்து டார்கெட் பண்ணலாம், சீலேருந்து டார்கெட் பண்ணலாம், எப்படி வெதர் இருந்தாலும் கரெக்டாக வந்து டார்கெட் பண்ணும், அது டேவாக இருந்தாலும் சரி நைட்டாக இருந்தாலும் சரி கரெக்டாக அக்யூரஸியாக வந்து என்ன பண்ணும் டார்கெட் பண்ணும். இதில் பார்த்திங்கன்னா ஃபயர் அண்ட் ஃபர்காட் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு தடவை வந்து இதை நீங்கள் ஃபயர் பண்ணிட்டீங்க, இப்போ இந்த மிசைல் வந்து ஃபயர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு வந்து ஃபர்தராக லான்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் மறந்துடலாம், அதுவே வந்து தானாகவே செயல்பட்டுக்கும். அதுதான் ஃபயர் அண்ட் ஃபர்காட் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா சவுண்டை விட வந்து 3 மடங்கு வேகமாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால தான் மார்க் 2.8 சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் ஹவானா சிண்ட்ரோம். இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஜிஎஸ் பேப்பர் 3 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் இந்த வார்த்தையை மட்டும் கொடுத்துட்டு என்னன்னு கூட உங்களுக்கு கேட்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த ஹவானா சிண்ட்ரோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2016 வந்து யுஎஸோட டிப்ளமேட்ஸ் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் வந்து இந்த கியூபாவோட கேபிட்டலாக இருக்கக்கூடிய ஹவானாவில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா அவங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு மாதிரி இல்னஸாக ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு மாதிரி சவுண்டு வந்து அவங்க காதில் விழுகுது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்னால அவங்களுக்கு திடீர்னு வொமட்டல் மாதிரி வருது, தலை சுற்றுது, தலை வலிக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா தூக்க முடியல, காது மாதிரி ஒரு ஹியரிங் லாஸ் ஏற்படுது, உடம்பு ஒரு மாதிரி டயர்ட்னஸாக ஏற்படுது, அப்புறம் இந்த மாதிரி நிறைய வறட்சி, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. அதில் ரொம்ப மோசமாக க்ரோனிக்கான இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் அவங்களுக்கு வந்து தூக்கமே வராமல் ஹெட்ஏக்காக இருக்கும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் இதில் அவங்களால வந்து நார்மலாக அவங்களால வேலையே செய்ய முடியல, அவங்களோட வேலை எதுக்காக போயிருக்காங்க, இவங்க எல்லாருமே வந்து நாட்டுக்காக வந்து வேலை செய்வாங்க அவங்க நாட்டில். ஸோ இந்த டிப்ளமேட்ஸ் இவங்களாம் அவங்களால ப்ராப்பராக வந்து ஒரு வேலையை அவங்களால செய்ய முடியல இந்த சிம்டம்ஸ்னால அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மைக்ரோவேவ் வெப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லலாம், இப்போ மைக்ரோவேவ் ஓவன் வந்து நீங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த வீட்டில் வச்சுருக்க அந்த மைக்ரோவேவ் ஓவனில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸ் டியூப்னு ஒன்று இருக்கும், அது வந்து மேக்னெட்ரான்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணோம்னா அந்த மைக்ரோவேவ்ஸ் வந்து கொடுக்கும் மைக்ரோவேவ் ஓவனில்.
நீங்கள் வந்து இப்போ ஃபுட்டு வந்து உள்ளே வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் ஃபுட்டுன்னா, இது வந்து நீங்கள் மைக்ரோவேவ்குள்ளே வைக்கும் போது அந்த ஃபுட்டில் வந்து அதிகமாக தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது சீக்கிரமாக வெந்துடும். ஏன்னா தண்ணியை வந்து அது அப்சர்வ் பண்ணும். இது ட்ரையான பொருளை வந்து ஏதாவது நீங்கள் அந்த மைக்ரோவேவ்குள்ளே வச்சிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த மைக்ரோவேவ் ஓவன் மாதிரி தான் இதுவும் அதே கான்செப்ட் தான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த வேவ் வந்து உங்களுக்கு தெரியாது வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்களை நோக்கி வரும்போது உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய தண்ணியை எல்லாமே வந்து இது அப்சர்வ் பண்ணிடும். அப்சர்வ் பண்ணோன்னே கண்டிப்பாக உங்களுக்கு தண்ணி இல்லைன்னா உடம்புல ரொம்ப டயர்டாயிருவீங்க, வறட்சி ஏற்படும், கண் எரிச்சல் ஏற்படும், அப்புறம் தலைவலிக்கும், எல்லா பிரச்சனையுமே வரும்ல தண்ணி இல்லைன்னா உடம்புல. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா ரொம்ப நீங்கள் வந்து ஹீட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு ப்ராப்பராக வந்து அந்த இடத்துல வேலை செய்ய முடியாது. ஈவன் உங்களை வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஆர்மியே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆர்மினால் ஃபைட் பண்ண முடியாது ப்ராப்பராக. இது வந்து ஒரு இன்டைரக்டான ஒரு வெப்பன் மாதிரி பயன்படுத்துறது, அவங்களுக்கே தெரியாமல் இந்த மாதிரி மைக்ரோவேவ் மாதிரி பண்ணி அவங்கக்கிட்ட வந்து டார்கெட் பண்ணவோ அவங்களால ஒரு நார்மலாக இருக்க முடியாது. அவங்களே வந்து ஒரு மாதிரி டயர்டாகி சோர்வாயிடுவாங்க, அப்புறம் வந்து தோற்று போயிடுவாங்கல்ல. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் வந்து செய்கிறாங்க. இது இந்த மைக்ரோவேவ் வெப்பன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அது மூலியமாக தான் என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஹவானா சிண்ட்ரோம் அப்படிங்கிறது வருது. மெயினாக யூஎஸோட டிப்ளமேட்ஸ்க்கு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹவானா சிண்ட்ரோம் வந்து நாட் அ ஃபாரின் கேம்பெயின் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. மெயினாக இந்த மாதிரி நடந்தது வந்து நியூயார்க்கோட டைம்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் பற்றி பேசுகிறாங்க. இதில் வந்து இப்போ நம்ம நாட்டில் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம், பணம் வந்து அதிகமாக புழங்கும், பொருளோட விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். என்னென்னா சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்கும், டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும், அப்படி தான் இந்த மாதிரி நடக்கும். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இன்ஃப்ளேஷன் வருது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ரெண்டு வழி இருக்குது. ஒன்று, மக்கள்கிட்ட இருக்க பணத்தையெல்லாம் என்ன பண்ணலாம், குறைக்கலாம். ஸோ எப்படி குறைப்பாங்க, நிறைய வந்து ரிப்போ ரேட்டை அதிகப்படுத்துறது இல்லை பாண்டு கொடுக்கறது இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணி மக்கள்கிட்ட இருக்க பணத்தை குறைப்பாங்க. ரெண்டாவது என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ், நிறைய காசு வந்து கவர்மெண்ட் கொடுக்கறது. ஸோ அதை தான் வந்து இவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து மோஸ்ட்லி வந்து அவங்க அதை தான் செய்வாங்க, பாண்ட் கொடுக்கறது, ரிப்போ ரேட் வந்து கம்மி பண்ண அதிகப்படுத்துறது இந்த மாதிரி தான் வந்து செய்வாங்க. பட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்ககிட்ட இருக்க பர்ஸ் இருக்கல பணம், அந்த பணத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ் லைக் பார்த்திங்கன்னா நிறையா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய வேலை வாய்ப்பு ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இன்ஃப்ளேஷன் இருக்குது, நமக்கு தெரியும். ஈவன் 5.6 வந்து க்ராஸ் பண்ண போது, 5.6 இருக்குது, ஈவன் 6 க்ராஸ் பண்ணிடும். நம்ம நாட்டில் வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னா 4 ± 2 தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 2 to 6 அதுக்குள்ளே தான் இன்ஃப்ளேஷன் இருக்கணும், அதுக்கு மேலே வந்து போகக்கூடாது. ஸோ அதுதான் வந்து ரூல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகிட்டுருக்குன்னா, ரொம்ப இன்ஃப்ளேஷன் வந்து அந்த 6 வந்து க்ராஸ் பண்ணிடும் போல், அந்த அளவுக்கு நிலமை இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஆயில் ப்ரைஸ் தான் காரணம். பேரிலே பார்த்திங்கன்னா 87 வந்து விற்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஆயில் ப்ரைஸ் அதிகமாகச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஆயில் எடுத்துகிட்டு போகிற அந்த லாரியில் கூட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ரைஸ் அதிகமாகும். இப்படி ஒவ்வொன்றா வந்து லிங்க் ஆகி அதிகமாகும். ஸோ இதனால தான் நம்ம டொமஸ்டிக் எக்கனாமி வந்து பாதிக்குது. வெளிநாட்டில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஆயில் ப்ரைஸ் வந்து நால தான் நம்ம பேரியல் இவ்வளோ வாங்குறதுனால தான் இவ்வளோ ரேட் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான், அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து சப்ளை கம்மியாக இருக்குது, டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக வந்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ஹோல்சேலை விட. ஏன்னா கன்சியூமர் லெவலில் இருக்கிற பிரச்சனை வந்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் தான் நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் என்னாகும், டேக்ஸ் வந்து அபியூஸ் ஃபேக்டர் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். பெட்ரோல் ஜிஎஸ்டி வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டேக்ஸஸ் ஆன் பெட்ரோலியம் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வந்து இருக்குது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து மக்களுக்கு வந்து நிறையா வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும், செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா செலவு பண்ணோம்னா நமக்கு ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்துடும் நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க. ஸோ ஆனால் வேறு வழி இல்லை, இப்போ தான் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை விட ஃபஸ்ட்டு நம்ம இன்ஃப்ளேஷன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ் பேப்பர் 3 வந்து எக்கனாமியில் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஈவன் ஃபிலிம்ஸில் வந்து உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஎன்பிசியாக இருந்தாலும் ரொம்ப முக்கியம். இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்து ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகிறது. நம்ம காமனாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை டெய்லி யூஸ் பண்ணுறது சரி, லைக் ஃபுட்டு, க்ளோத்திங், ஹவுசிங் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறது தான் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். ஆவரேஜாக பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரைஸஸ் எல்லாமே என்னாகும், ரைஸ் ஆகும். அப்படி ரைஸ் ஆச்சுன்னா நம்மளோட பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி வந்து கம்மியாகும். அது என்ன பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இப்போ இதுதான் இந்தியா அப்படின்னு வச்சுக்கோங்க, இதுதான் யூஎஸ் அப்படின்னு அமைச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1000 ரூபாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரி இங்கே ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கோங்க. அப்படிங்கிறப்ப சேம் ரெண்டு பக்கமே 1000 1000 அப்படின்னா அப்படி டாலர் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. யூஎஸ் டாலர் வந்து 1000 ரூபாய்க்கு மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நாட்டில் வந்து 1000 ரூபாய்க்கு அப்படின்னா நம்ம நிறைய கூட்ஸு ஒரு பெரிய ஒரு பை நிறையாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், வாங்கிட்டு வரலாம். ஸோ அந்தளவுக்கு நம்மளால் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து நமக்கு வந்து இந்த 1000 ரூபாயிலே நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஆனால் யூஎஸில் இந்த 1000 ரூபாய்க்கு வந்து ஒரு கூடையில் தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர முடியும். ஸோ ரொம்ப கம்மியாக தான் அவங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுதான் அந்த பர்ச்சேசிங் பவர். ஏன்னா இப்போ நம்ம நாட்டில் வெறும் 1000 ரூபாய்க்கு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணலாம், அங்கே 1000 ரூபாய்க்கு ரொம்ப கம்மியாக தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். அப்போ நம்ம நாட்டில் இப்போ இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா ப்ராடக்ட் என்ன ஆயிரும், 1000 ரூபாய்க்கு நம்மளுமே வந்து கடைசியில் கூடையில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதுதான் சொல்கிறாங்க, இப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா நம்மளோட பர்ச்சேசிங் பவர் என்ன ஆயிரும், கம்மியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நமக்கு ஈவன் அதுக்குன்னு இன்ஃப்ளேஷனே இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்கு வேணும், பட் அதுவும் சர்டன் பர்சன்டேஜ் தான் கரெக்டு, ரொம்ப போகக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ரெண்டு இருக்குது, ஒன்று ஹோல்சேல் ப்ரைஸ், இன்னொன்று வந்து கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஹோல்சேல் ப்ரைஸ்னால் மொத்தமாக நம்ம வந்து இதை வந்து கூட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்குவாங்க, சர்வீசஸ் எடுத்துக்க மாட்டாங்க. வெறும் வந்து நம்ம நம்மளால் வந்து பார்க்க முடியும், ஃபிசிக்கலாக வந்து நம்மளால் பார்க்க முடியும், அதுதான் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. இது வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே ஃபிலிம்ஸில் ரொம்ப முக்கியம், ஈவன் டிஎன்பிசியில் ரொம்ப முக்கியம். ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர் இவங்க பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே இருப்பாங்க. மோஸ்ட்லி இதைத்தான் முதல்ல வந்து இன்ஃப்ளேஷனுக்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க, ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் தான். பட் நிறைய பேர் க்ரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா மக்கள் வந்து ஹோல்சேலை யாரும் வாங்க போகிறது கிடையாது, எல்லாருமே கடையில் போய் ரீட்டெய்லராக அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் வாங்குவாங்க. ஸோ அப்போ அதை கால்குலேட் பண்ணுங்கள், கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பாருங்கள், ஹோல்சேல் வச்சு நீங்கள் இன்ஃப்ளேஷன் டார்கெட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பேஸ் இயர் பார்த்திங்கன்னா 2011-12 அப்படிங்கிற மாதிரி மாற்றிருப்பாங்க. இப்போ கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரீட்டெயிலர் லெவலில், இப்போ நம்ம போய் கடையில் போய் வாங்குகிறோம்ல, அதான் கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், அந்த லெவலில் பார்க்குறது. இது வந்து நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, இது ஃபிலிம்ஸில் ரொம்ப முக்கியம். தென் பார்த்திங்கன்னா இதில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ சர்வீசஸ் அப்படிங்கிறப்ப ஏன் ஹோல்சேலில் வரலேன்னு கேட்டிங்கன்னா ஹோல்சேலாக வந்து நம்மளால் கூட்ஸ் மட்டும்தான் வாங்க முடியும். சர்வீசஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவையப்போ நம்ம போய் வாங்கிக்கிறது. இப்போ நமக்கு எஜுகேஷன் தேவை அப்படின்னா மொத்தமாக வாங்கி வைக்க முடியாது. ஸோ நமக்கு தேவையானால் அவங்கவுங்க போய் தான் அந்த சர்வீசஸ் வந்து டீச்சர்ஸ் வந்து நமக்கு சொல்லித்தருவாங்க, நம்ம அந்த சர்வீசஸை வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதே ஹாஸ்பிட்டல் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ மெடிசன்ஸ் வேணால் கூட்ஸ் வந்து மொத்தமாக வாங்கி வச்சுக்கலாம், ஆனால் அந்த மெடிசன்ஸை வந்து போடுறதுக்கு நம்ம தானே ஓவராலாக போய் என்ன பண்ணணும், சர்வீசஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி அதுதான் வந்து கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் வந்து சேர்த்திக்குவாங்க. ஸோ மெயினாக வந்து கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் வந்து சர்வீசஸ் வரும், ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் வந்து கூட்ஸ் மட்டும்தான் வரும். இதில் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நிறைய சப் கேட்டகரிஸ் இருக்குது இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ்க்கு பார்க்குறது, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ இன்ஃப்ளேஷன் வந்திருக்குன்னு தெரிஞ்சுட்டு சேலரி இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக பார்ப்பாங்க, அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ்க்கு, ரூரலுக்கு இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க, கம்பைன்ட் இதெல்லாம் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு 3 பார்த்திங்கன்னா லேபர் பியூரோ பார்ப்பாங்க, 4th மட்டும் பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ப்பாங்க. 2012 தான் வந்து பேஸ் இயராக வச்சுருக்காங்க. மானிட்ரி பாலிசி கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை தான் வந்து பார்ப்பாங்க இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இதை வச்சு தான் வந்து ஆர்பிஎம்ஏ வந்து இதை வச்சு தான் பார்ப்பாங்க, நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது இன்ஃப்ளேஷனில். ஃபஸ்ட் வந்து க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஒரு 3% தான் வந்து ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகும், அதுக்கு மேலே போகாது. அது வந்து ப்ராப்ளம் கிடையாது, நமக்கு வந்து கண்டிப்பாக நம்ம நாட்டில் வந்து இன்ஃப்ளேஷனில் வந்து கொஞ்சமாவது ரைஸ் இருக்குன்னு தப்பு கிடையாது. ஸோ இது சேஃப் தான். இதே வந்து வாக்கிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா இது 3-10 வரைக்கும் போகும், பட் இது வந்து நம்மளோட எக்கனாமிக்கு வந்து ஒரு வார்னிங் சிக்னல் மாதிரி, இப்போயும் வந்து நீ அலர்ட்டாக இருந்துக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி. ரன்னிங்னா நம்ம எக்கனாமியே வந்து டோட்டலாக வந்து ஈவன் எக்கனாமி வந்து அட்வர்ஸாக அஃபெக்ட் ஆயிரும், 10-20%. ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்னா சொல்லவே தேவையில்லை, ரொம்ப எக்ஸ்ட்ரீமு. நம்மளால் ஒரு கிலோ ரைஸே பார்த்திங்கன்னா 60,000-70,000 விற்பாங்க. ஸோ ரொம்ப கம்மியாக நம்மளால் வந்து மினிமம் ப்ராடக்ட்டே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ப்ரைஸில் இருக்கும், நம்ம எவ்வளோ பணம் வச்சாலும் நம்மளால் அந்த ப்ராடக்ட்டை வாங்க முடியாது. ஸோ மூட்டை மூட்டையாக வச்சாலும் கூட தரமாட்டாங்க, அந்த பணத்தோட வேல்யூக்கு வந்து மதிப்பு இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க, வெனின் சூழலையெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. இதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா ரெண்டு காரணம் இருக்குது, ஒன்று வந்து டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். டிமாண்ட் புல் அப்படின்னா இப்போ எங்கிட்ட வந்து எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இப்போ எங்கிட்ட வந்து காய்கறி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எங்கிட்ட வந்து இவ்வளோதான் வந்து காய்கறி இருக்குது, ஒரு 10 கிலோ தான் வந்து எங்கிட்ட டொமேட்டோ இருக்குது அப்படின்னா எங்கிட்ட வந்து 20 கிலோ வந்து நிறைய பேர் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த 10 கிலோ டொமேட்டோவை நான் என்ன பண்ணிடுவேன், ரேட் அதிகப்படுத்திடுவேன்.
ஸோ அதுதானே. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன, எங்கிட்ட சப்ளை வந்து 10 கிலோ தான் இருக்குது, பட் அது கேட்க 20 கிலோ கேட்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னால் வந்து கொடுக்க முடியாது. அப்போ என்ன நீங்கள் டிமாண்ட் பண்ணதுனால நான் என்ன பண்ணிட்டேன், என்னோடய ப்ராடக்ட்டோட ப்ரைஸை வந்து ரைஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதே காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு டொமேட்டோ கெச்சப் வந்து தயாரிக்கிற கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னா, டொமேட்டோட ப்ரைஸ் அதிகமாச்சுன்னா என்ன பண்ணுவேன், ஆட்டோமேட்டிக்காக டொமேட்டோ கெச்சப்போட ப்ரைஸ் ரைஸ் ஆகிடும். தென் என்னோடய ஆஃபீஸஸில் வந்து நிறையா இந்த ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுற லேபர்ஸ்க்கு வந்து வேஜஸ் அதிகப்படுத்திட்டேன்னா கண்டிப்பாக அதையும் வந்து இந்த ப்ராடக்ட்டில் தான் நான் இன்க்ளூட் பண்ணுவேன், சப்ளை கம்மியாக இருந்துச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மூலிமா ரைஸ் ஆச்சுன்னா. ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏமன். ஸோ ஏமன் பற்றி நம்ம 19 ஜனவரியிலேயே வந்து நம்ம பார்த்தோம். ஸோ ஜஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் வெறும் பேக்ரவுண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், நாட் மச் இம்பார்ட்டன்ட். ஜிஎஸ் பேப்பர் 2 வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இப்போ என்ன நடந்திருக்கோம்னா, 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஏமன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த நார்த் சைடில் வந்து ஏமனில் வந்து ஹவுதீஸ் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, யுனைடட் அரப் எமிரேட்ஸ் கிட்ட வந்து டார்கெட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சவுதி அரேபியா வந்து சேர்ந்து சவுதி அரேபியா வந்து ஹவுதீஸை வந்து டார்கெட், ஏமனில் இருக்கக்கூடிய நார்த் சைடில் இருக்கக்கூடிய ஹவுதீஸை டார்கெட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் இப்போ இதில் பேக்ரவுண்ட் என்ன கதை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏமன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கோல்டு வார் அப்போ தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, 2 வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். ஸோ சவுத் சைடு பார்த்திங்கன்னா மார்க்சிஸ்ட் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஸோ தென் வந்து நார்த் சைடு பார்த்திங்கன்னா ரிபப்ளிக், ஸோ அவங்க இருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து இருந்துச்சு ஏமன். ஸோ அதுக்கப்புறம் 1990s தான் என்னாச்சு அப்படின்னா, ஏமன் வந்து யூனிஃபைட் ஆச்சு. அதுக்கப்புறம் சிவில் வார் இதெல்லாம் கண்டக்ட் ஆனதுக்கப்புறம், 1994 கண்டக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரூலிங் வந்துச்சு. அப்போ யார் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து யார் ரூல் பண்ணாங்க அப்படின்னா, அலி அப்துல்லா ஷலீம் அப்படிங்கிறவர் தான் வந்து ரூல் பண்ணார். ஸோ அலி அப்துல்லா ஷலீம், ஸோ அலி அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் ஃபார்மில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அலி அப்துல்லா ஷலீம். ஆனால் 2011 வந்து ஒரு பெரிய வந்து பாப்புலரான ஒரு அப்ரைசிங் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த அலி அப்துல்லா சரீம் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா 33 வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தார். இவர் வந்து பதவியிலேருந்து போகணும் அலி அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அப்ரைசிங் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இவர் வந்து கரப்ஷன் பண்ணுறாரு, கவர்னன்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அப்ரைசிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார் சேர்ந்து பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹவுதீஸ் அப்படிங்கிறவங்க, இங்கே இவங்க தான் இந்த ஹவுதீஸ் அப்படிங்கிறவங்க, இவங்க தான் ரொம்ப முக்கியம், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஹவுதீஸ். ஸோ இவங்க அந்த அலி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனையானதுக்கப்புறம் இந்த அலி வந்து போயிட்டார். போயிட்டு அவரோட டெபுட்டியாக இருக்கக்கூடிய ஹாதி அப்படிங்கிறவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க, வச்சுருந்தாங்க ஹாதி அப்படிங்கிறவர். ஸோ அவர் என்ன செஞ்சுருப்பாருன்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி தரேன், ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான சோஷியோ எக்கனாமிக் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த ஹாதி வந்து இப்போ இருக்கக்கூடியவராக பிரசிடெண்ட்டாக, ஸோ அவர் சொன்னதே இந்த ஹவுதீஸ்க்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. ஸோ ஹவுதீஸ்க்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. ஸோ ஹவுதீஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த அவங்க எங்கே இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கோங்க, இங்கே இருக்காங்க. ஸோ இந்த நார்த்து சைடு ஏமன் வந்து இது நார்த் இது சவுத், ஸோ இங்கே தான் வந்து ஹவுதீஸ் வந்து இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க தான் வந்து ரொம்ப அநியாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நடந்துகிட்ருக்கு. அப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அங்கே வந்து இந்த ஏமனோட கேபிட்டல் வந்து சனா, இதே வந்து வந்து கேப்சர் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஹாதி கவர்மெண்ட்டை வந்து மதிக்காமல் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உடனே இந்த ஹாதி வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, போய் வந்து சவுதி அரேபியா கிட்டேயும் யூஏ கிட்டேயும் வந்து ஹெல்ப் கேட்குறாரு. இந்த மாதிரி இங்கே வந்து ஹவுதீஸ் வந்து இங்களை ரொம்ப இது பண்ணுறாங்க, ஸோ இங்கே வந்து கவர்மெண்ட்டை வந்து நடத்த விட மாட்டுறாங்க, இவங்களோட வந்து ஈவன் வந்து கேபிட்டலுமே வந்து கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, சவுதி அரேபியாவும் யூஏஇ வந்து ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சவுதி அரேபியாவும் யூஏஇ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன் இந்த ஹவுதீஸை வந்து அங்கேருந்து போக வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஈரான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஹவுதீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ஹவுதீஸ் வந்து யாருக்கு பிடிக்காமல் போயிடுச்சு, சவுதி அரேபியாவுக்கும் யூஏஇக்கும் பிடிக்காமல் போயிடுச்சுல. ஏன்னா சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் வேறு ஆகாது, சரி நம்ம எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வராங்க. நிறைய வெப்பன்ஸ் கொடுக்க இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, யூஏஇ வந்து நான் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறேன், நான் எதுக்கு உங்கள் நாட்டில் வந்து தேவையில்லாமல் சண்டை போடணும், நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யூஏஇ வந்து சொன்னாங்க. ஆனால் அப்படி சொல்லியிருக்காங்க, பட் ஆனால் வந்து அங்கே ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இதனால தான் இப்போ ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக வந்து நடந்துச்சு. இப்போ என்ன இருக்குது அப்படின்னா,
இந்த யூஏ கிட்ட வந்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஹவுதிஸ் இருப்பாங்கல்ல நார்த் சைடு, இவங்க போய் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே ட்ரோன் அட்டாக் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதை பழி வாங்கிறதுக்காக சவுதி அரேபியா வந்து இவங்கக்கிட்ட அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து இப்போ அதில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து ஒரு லாபம் இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ வெளியே வேறு எங்கேயாவது, இவங்க ரொம்ப வந்து ஆயில் சப்ளை பண்ணுற ஒரு கண்ட்ரி. ஸோ இப்போ வேறு எங்கேயாவது வந்து வெளியில் ஆயில் சப்ளை பண்ணணும்னா இந்த வழியில் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இந்த இடம் இருக்கும், இந்த வழியில் தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வழியில் ஈரானோட ஆதிக்கம் இந்த பக்கம் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ ஏமனில் வந்து இந்த வழியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஆயில் பைப் லைன் மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அது எங்கே அப்படின்னா அல்மஹார் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதனால் இந்த ஏமன் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தெரியுது. ஸோ அது ஒரு ப்ராப்ளம். யூஏக்குமே பார்த்திங்கன்னா சில இந்த இடத்துலலாம் வந்து இந்த ரெட் சீலெலாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவங்களுக்கு முக்கியமாக தெரியுது. ஸோ நிறைய இந்த இவங்க இந்த பக்கம் இவங்களுக்கு வந்து இவங்க சாதகமாக இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த சைடு வந்து அவங்களோட பேஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. சும்மா நிறைய வந்து ரீசன்ஸ்னால தான் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏமனுக்கு. இதெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். இனி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட PDF வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் லிங்கில் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த டெலிகிராம் லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து டெலிகிராமுக்கே போய் சாந்தி IAS வந்து டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெண்டு குரூப் ஓப்பன் ஆகும். தேங்க்யூ ஸோ மச்.